எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழலாம். சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவரோடு பழகவே மாட்டோம் என்று சொல்கிற நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறாரே, இது சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று சொல்கிற அண்ணன் சீமான் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறார்களே, முரணாக இருக்கிறது என்று. சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவரோடு பழகவே மாட்டோம் என்பது எங்களுடைய கொள்கை. சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டோம் என்பது எங்களுடைய உரிமை. அந்த கொள்கைக்கும் உரிமைக்குமான யுத்தம் தான் சமூக நீதி அரசியல். சமூக நீதி அரசியல் திராவிடம் தான் பேசணும், திமுக தான் பேசணும். திமுக ஏற்கனவே சமூக நீதி அரசியல் பேசுத, சமூக நீதியின் காவலராக ஐயா கலைஞர் கருணாநிதி போற்றப்படுறாரு, அப்படின்னு நீங்க என்ன சமூக நீதி அரசியல் பேசுவது கேட்கிறாங்க. சமூக நீதி அரசியலை திமுக பேசுகிறது, ஆனால் தமிழர் நிலத்தில் இந்த 75 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டின் ஒரே தலைவன் தான், சமூக நிதி அரசியலை களத்தில் செயல்படுத்திய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவரன் சீமான் மட்டும்தான். 2016 சட்டமன்ற தேர்தல் எல்லாரும் கணக்கெடுத்து பாருங்க, திமுக வேட்பாளர் பின்னணி, அதிமுக வேட்பாளர் பின்னணி, பாஜக வேட்பாளர் பின்னணி, இன்னும் எத்தனை கட்சிகள் இருக்கோ அந்த கட்சியுடைய வேட்பாளருடைய பின்னணியை பாருங்கள், நாம் தமிழ் கட்சியுடைய வேட்பாளர் பின்னணியும் பாருங்க. அதிகாரத்துக்கு வரல, சட்டமன்றத்துக்கு வரல, பாராளுமன்றத்துக்கு வரல, ஆனால் களத்திலே ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட வெள்ளிமுனை சமூகங்களுக்கு களத்திலே வேட்பாளராக்கி அழகு பார்த்த ஒரே கட்சி அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல குளியவருக்கு சீட்டு கொடுத்த ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான், பண்டாரம் சமூகத்துக்கு சீட்டு கொடுத்த கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். எந்த அளவுக்கு அண்ணன் சீமானவர்கள் இதை செயல்படுத்த நினைக்கிறார் அப்படின்னா, 2026 தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தொகுதி, அந்த தொகுதியில இவரை நிப்பாட்டலன்னு சொல்லி அண்ணன் சீமான ஒருத்தருக்கு சொல்றாரு, இவரை நிப்பாட்டலாம் இருக்கு தம்பி இந்த தொகுதியில, அவர் விருப்பப்படுறாரு, நல்ல பையனா இருக்காரு, மருத்துவரா இருக்காரு, இவரை நிப்பாட்டிக்கணும்னு சொல்றாரு. அப்ப அந்த பொறுப்பாளர் சொல்லியிருக்காரு, இல்லன அந்த தொகுதியில அவர் சார்ந்த சமூகம் வந்து ரொம்ப குறைவா இருக்காங்க, பெரும்பான்மை சமூகம் வேற சமூகமா இருக்காங்க, அவர் நிப்பாட்டா சரியா இருமான்னு. டேய், சாதி பார்த்து போடுறவனா இருந்தா அவன் என் கட்சிக்கு ஓட்டு போடவே மாட்டான், நிக்கிறது என் தம்பி அவனுக்கு ஓட்டு போடுவான், நமக்கு என்ன சாதி அப்படின்னு கேட்டாரு. கேட்டவரு அண்ணன் சீமான், கேட்டது என்கிட்ட சொன்னது அந்த மருத்துவர் கிருஷ்ணசாமி, தொகுதி திருச்சி கிழக்கு தொகுதி. இதான் சீமான். அந்த சமூக நீதி அரசியலை பேசுவதற்கான தகுதி அண்ணன் சீமானுக்கு இருக்கு. இதே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் பேசுவார்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக நாங்கள் உழைக்கிறோம், பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்காக நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம், இன்னைக்கு நீங்கள் தாசில்தாராக விஏஓவாக ஆர்டிஓவாக ஆர்ஐயாக மாறிக்கீங்கன்னா அது நாங்கள் தான் வரணும். யாரு திமுக சொல்லுவான், ஆனா களத்துக்கு வந்து செய்ய மாட்டான். அதுக்கு ஒரு வியாக்கியானம் வச்சிருக்காங்க, அது நீங்க வெறும் கரண்டி எப்படி வேணாலும் ஆட்டலாம், நாங்க எண்ணெயோட வச்சிருக்கோம். நீ எதுக்கு கரண்டியில் எண்ணெய் வச்சிருக்காரு, பாட்டு ஊத்திக்க வேண்டியதானே, கரண்டியில் எண்ணெயோட வச்சிருக்கோம், எண்ணெயை வச்சுக்கிட்டு நாங்க பொறுமையா தான் ஆட்டலாம். ஏன் எண்ணெயை வச்சு நின்றுட்டு இருப்பல, கரண்டி வெறும் கரண்டி எப்படி வேணாலும் ஆட்டலாமா? திண்டுக்கல் தொகுதியில் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகம் நிறைந்திருக்கிற தொகுதி, பெரும்பான்மை சமூகங்களுக்கு தொகுதி. அந்த தொகுதியில ஆதி தமிழ் கொடியா இருக்கிற தேவேந்திர வேளாளருக்கு சீட்டு கொடுத்த ஒரே கட்சி அது நாம் தமிழ் கட்சி. இதுதான் சமூக நீதி அரசியல். அதனால சமூக நீதி அரசியல் பேசுவதற்கு அந்த சீமானுக்கு தகுதி இருக்கு. இதே ஜெயங்கொண்டத்தில் தான் சீமான ஓட்டு கேட்கும் போது சொன்னாரு, 2026 முதல் முறையாக 2016 எல்லாரும் கொதிச்சாங்க, அதுக்கு என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று தமிழ்நாட்டு அரசியல ஏன் இந்தியாவிலேயே அறிவித்த ஒரே தலைவர் எங்களுடைய அண்ணன் செந்தவரன் சீமான். அதனால்தான் அவருடைய கரங்களை நாங்கள் பிடித்து நிற்கிறோம். நாங்களும் சாதியாகத்தான் இருந்தோம், தேவராக, நாடாராக, தேவேந்திராக, கோனாராக, செட்டியாக, பிள்ளையாக, உடையாராக, படையாட்சியாக, கவுண்டராக, வெள்ளாளராக நாங்களும் இருந்தோம். செந்தவரன் சீமான் என்ற ஒற்றை மனிதனும் தான். எல்லோரும் படையாட்சிக்கான அரசியல் பண்றாங்கன்னு சொல்லி ஐயா ராமதாஸ் சொல்லுவாங்க, பறையருக்கான அரசியல் பண்றாருன்னு சொல்லி திருமாவை சொல்லுவாங்க, கோனாருக்காக அரசியல் பண்றாரு சொல்லி தேவநாதன் யாதவ சொல்லுவாங்க, நாடாருக்கான அரசியல் பண்றாருன்னு சொல்லி சரத்குமார சொல்லுவாங்க, பேருக்கான அரசியல் பண்றாருன்னு சொல்லி அண்ணன் சிறுவர் வாண்டியார சொல்லுவாங்க, கொஞ்சம் வெள்ளாத கவுண்டருக்கான அரசியல் பண்றாருன்னு சொல்லி ஈஸ்வரன் சொல்லுவாங்க. இப்படி சாதிக்காக அரசியல் பண்ண தமிழ் சமூகத்தில் தமிழ் சாதிக்காக அரசியல் பண்ண வந்த ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவரன் சீமான். எதுக்காக இந்த கணக்கெடுப்பு,
ஏன் இப்ப அவசியப்படுது? கூடியிருக்கிற எத்தனையோ படித்த பிள்ளைகள் இருப்பீங்க, தம்மிமார்கள், கல்லூரி முடிச்சவங்க இருப்பீங்க, வழக்கறிஞர் இருப்பீங்க. ஒரு ஆர்டிஐ போடுங்க, தகவல் அறிவு உரிமை சட்டத்துல ஒரு கேள்வி கேளுங்க. நீங்க வன்னியராக இருந்தால் வன்னியராகவே கேள்வி கேளுங்க. வன்னியர்ல தமிழ்நாட்டில் எத்தனை ஐபிஎஸ், எத்தனை ஐஏஎஸ், எத்தனை தாசில்தார் வன்னியர்ல கேளுங்க. நீங்க பறையராக இருந்தா கேளுங்க, உங்க சாதிக்காவ கேளுங்க. எத்தனை ஐபிஎஸ் பறையர்ல, எத்தனை ஐஏஎஸ் பறையர்ல, எத்தனை தாசில்தார், எத்தனை டெப்டி கலெக்டர் கேளுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி உண்டாடு எத்தனை பேர் கேளுங்க. பாரதியார் யூனிவர்சிட்டி உண்டாடு எத்தனை பேர் கேளுங்க. ரொம்ப வேண்டாம். தமிழ்நாடு சட்டசபையில, தமிழ்நாடு பாராளுமன்றத்தில், அமைச்சரவையில் உண்டாடு எத்தனை பேர் கேளுங்க. ஒரு நியூஸ் எயிட்டின் என்ற விவாதத்தில் அந்த விவாதத்துடைய மரியாதை செய்யக்கூடிய ஒரு மரியாதை செய்யக்கூடியவர் மரியாதை சொல்றாரு. தமிழ்நாட்டில் பிற மொழியாளர்கள் 25 விழுக்காடு இருக்காங்க, எத்தனை பேர், 25 விழுக்காடு இருப்பதாக சொல்றாரு. சரி, 25 விழுக்காடு வச்சுக்கோமே, 25 விழுக்காடு இருக்கிற பிற மொழியாளர்களுக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் 9 சீட்டு. வன்னியருக்கு எத்தனை, கோனாருக்கு எத்தனை, நாடாருக்கு எத்தனை, தேவேந்திரக்கு எத்தனை, தேவருக்கு எத்தனை, பறையருக்கு எத்தனை? மானமுள்ள தமிழ் சாதி சிந்திச்சு பாரு. ஒரே அமைச்சர் பறையருக்கு, ஒரே அமைச்சர் தேவேந்திரருக்கு, 4 பேர் முக்கோணத்துக்கு மொத்தமா செத்து கொடுத்துறியா, நாடாருல 2 பேர் அவ்வளவு. ஆனா தெலுங்கை தாய்மொழியா கொண்டவங்க தமிழ்நாட்டில் 9 அமைச்சர். இதுக்குத்தான் தேவை சாதி வாரி கணக்கெடுப்பு. இதை உடைத்து சுக்கு சுக்காக போறதுக்குத்தான் தேவை சாதி வாரி கணக்கெடுப்பு. ஏங்க, ஒருத்தர் அனுப்பியிருந்தார், என் ஊர்ல சொந்தக்கார ஒருத்தர் அனுப்பிச்சுதான், மாப்பிள்ள அண்ணன் சொல்லி இதை கொஞ்சம் பேச சொல்லுங்க. எப்படி, என்ன பேச சொல்லும்? நம்ம ஆளுக்கு ஐபிஎஸ்ல இல்லவே இல்லை, எப்படி இருப்பேன், எப்படி இருப்பான்? நீ கர்நாடகம் ஜெயலலிதாக்கும் ஓட்டு போட்டா எப்படி இருப்பான் ஐபிஎஸ், எப்படி இருப்பான்? வழிநேரத்துக்கு தலைவன் இல்லைங்க, எந்த சாதிக்கும் இல்ல. அவனவன் அந்த சாதி வச்சு சம்பாதிச்சுட்டான், சம்பாதிச்சு கோட்டை கட்டிட்டான், வழிநேரத்து தலைமை இல்ல. இப்ப நம்ம ஆளுக்குள்ள ஐபிஎஸ் இல்ல, நம்ம ஆளுக்குள்ள ஐஏஎஸ் இல்ல, நம்ம ஆளுக்குள்ள ஐஆர்எஸ் இல்ல, நம்ம ஆளுக்குள்ள ஐஎஃப்எஸ் இல்ல, நம்ம ஆளுக்குள்ள சப் கலெக்டர் இல்ல, எப்படி இருப்பாங்க, எப்படி வருவாங்க? வரமாட்டான், மேல ஏறி மொத்தமா உட்கார்ந்து இருக்கிறான். அந்த அரசியலை உடைத்து போறதுக்கு தான் சாதி வாரி கணக்கெடுப்பு. இது எங்க என்னன்னா போய் கணக்கெடுப்பா, நாங்க சொல்லியாச்ச, நீங்க சொல்றதா ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, சாதி வாரி கணக்கெடுப்புக்கு நாங்க சொல்லியாச்சு. எங்க சொல்லியாச்சு? மத்திய அரசு சொல்லியாச்சு. அங்கே கேட்டா நாங்க சொல்லிட்டோமே, தமிழ்நாடு அரசு சொல்லிட்டோமே. இவன்ட்ட கேட்டா அவன்ட்ட கேட்கறது சொல்றதும், அவன்ட்ட கேட்டா இவன்ட்ட சொல்றதும் மாறி மாறி பூச்சாண்டி. பீகார்ல சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க, உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணுது. குறைந்தபட்சம் ரத்து பண்ணட்டும், எடு எடு ஒரு அரசாணை வெளியிட்டு தமிழ்நாடு சட்டசபையில சாதி வாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்காக நாங்கள் அரசாணை வெளியிடுவோம். அரசுடைய கூட்டு முடிவு என்று முடிவெடுத்த பிறகு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். பறையர் எத்தனை, தேவேந்திர எத்தனை, நாடார் எத்தனை, படையாச்சி எத்தனை, கோணார் எத்தனை, செட்டியார் எத்தனை, மரவர் எத்தனை, கண்ணர் எத்தனை, அகமுடையார் எத்தனை, முத்திரையர் எத்தனை, எடுங்க. எங்காண்டு கணக்கெடுனா 1 கோடி முத்திரையர் தமிழ்நாட்டில் இருக்காங்க தம்பி. ஆனால் 4 எம்எல்ஏ கூட இல்லை. நாங்கள் 1.25 கோடி தேவர் இருக்கோம், எங்களுக்கு 10 எம்எல்ஏ கூட இல்லை. 1.25 கோடி தேவர் கணக்கு பண்ணிக்கோங்க. 1 கோடி முத்திரையர், 1 கோடி கோணாறு, 2 கோடி படையாச்சு, 1.5 கோடி படையர், 1 கோடி தேவேந்திரர், அதுக்கப்புறம் 1 கோடி கவுண்டர், அதுக்கப்புறம் இருக்கு. இப்படியே கணக்கு பண்ணினா 42 கோடி வருது. இந்த 1 கோடி 1 கோடி 1 கோடி தேவரனே திரண்டுவா, 1.5 கோடி நாடாரனே உருண்டுவா, 1 கோடி கோணாரே நடந்துவா, கணக்கு பண்ணா 42 கோடி மொத்தத்துல பட்டியல். மக்கள் தொகை 8 கோடி, 6 கோடி வாக்கு. அப்ப என்ன, அதுக்குத்தான் சொல்றோம் என்ன என்ன தெரிஞ்சிடும்ல, 10.5 இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமா என்பதை தாண்டி எடுத்து 14 கூட கொடுங்க, 14 விழுக்காடு கூட படையாச்சி கொடுப்போம், என்னை கூட அதை கேட்கத்தான் அண்ணன் சீமானவர்கள் இந்த களத்துக்கு வந்திருக்காங்க. இதை பேசணும் என்ன சொல்லுவாங்க, இவர் வந்து சாதி வரியை தூண்ட பாக்குறாரு, சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா யார் யாருன்னு எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும், தெரிஞ்சுட்டா அவங்களுக்கு கர்வம் உருவாயிரும், திருமுர் உருவாயிரும், சாதி சண்டை உருவாயிரும். தெரிஞ்சுட்டா கர்வமும் சாதி சண்டை உருவாகாது. 50 வருஷமா நீ போட்டிருக்கிற அந்த திராவிட ட்ரௌசர் கிழிஞ்சிரும், ஏற்கனவே கிழிஞ்சுதான் இருக்கு, கிழிஞ்சிரும். திடீர்னு பார்த்தா என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, பகுத்தறிவு சுயமரியாதை திராவிட அப்படின்னு டக்குன்னு பார்த்தா வேலை கையில் எடுத்தாங்க. என்ன வேலை கையில் எடுத்தீங்க, முருகன் மேல பாசமா, நோ பிரதர் வேஷம், எதனால போட்ட வேஷம், செம்மகன் சீமானால் போட்ட வேஷம். நீ இன்னைக்கு அனைத்துலக முருகன் மாநாடு நடத்துற, இது 2015 இதே பண்ணின வீரத்தமிழ் முன்னணி என்று தொடங்கி பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி இல்லாத இருந்த அண்ணன் அம்பேத்கருடைய கோட்பாட்டுக்கு இணங்க தமிழ்நாட்டிலே முருகனை கையில் எடுத்த
அண்ணன் சீமான், முருகனை தெய்வம் எடுக்கல, கடவுள் எடுக்கல, இறைவன் எடுக்கல, என் முப்பாட்ட என் இனத்தை காப்பதற்காக உயிர் நீத்த நதிகள் மரபினன் எங்கள் முருகன் என்று நிறுவினான். அண்ணன் அண்ணன் ஹிமாயினையும் திருச்செந்தூர் கோவிலுக்கு கூட்டு போனான். இதுதான் பண்பாட்டு புரட்சி, இதான் பண்பாட்டு புரட்சி. சேவியரையும் கூட்டு போவாரு, சவேரியரையும் கூட்டு போவாரு. அவர் விஜயோ ஜோசப், விஜயோ ஜோசப் இல்ல ஏதோ ஒன்று சங்கரோ எவரோ ஒருத்தர் எல்லாரையும் கூட்டு போவாரு. எல்லாருக்குள்ளேயும் ஒரு புரிதலை உருவாக்கினாரு. அவரை முப்பாட்டு முருகன் தாரு, அவர் ஆடு மைக்கிறார், அவரை கிண்டல் பண்ணாங்க. முப்பாட்டு முருகன் ஒரு ஒரு அம்மா கூட கவிதை பாடிச்சு சமீபத்தில், ஒரு நாள் பெரியாரின் பேரன்பார், மறுநாள் முப்பாட்டின் முருகன் என்பார்னு. இப்போ இந்த கவிதையை பாடுங்களேன், இப்போ பாடுங்களேன் ஆத்தா, என் தாயே, என் தங்கம்பத்த பிள்ளை, இப்போ பாடுங்களேன். முருகனுக்கு நீங்க மாநாடு நடத்தலாம், முருகன் யாருன்னு சொல்லுவீங்களா? எங்க அண்ணன் சொல்லுவாரு, முருகன் யார் என்று சொல்வார், உனக்கு ராமன் என்றால் எனக்கு ராவணன், உனக்கு விநாயகன் என்றால் எனக்கு முருகன், உனக்கு வீர சிவாஜி என்றால் எனக்கு புலித்தேவன் என்று முட்டுக்கு முட்டு இயல் முட்டு கொடுத்திருக்கிற பண்பாட்டு தலைவன் செய்வான். பயந்து போய் இப்ப ஓட்டுக்காக முருகன் மாநாடு, அப்படி ஓட்டுக்காகவாவது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை திமுக எடுக்கணும் என்பதற்காகத்தான் இந்த அழுத்தம். எடுக்கும், எடுக்க வைப்போம், எடுக்கணும்னா 2026 சும்மா சொல்லணும்னு நினைக்காதீங்க. நீங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இப்ப 2016 லட்சியம் நிச்சயம் நாங்க, 21 இப்ப 26 போயிட்டாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க அண்ணன் சொல்ற மூங்கில் கதை தான், மூங்கில் வேர் பிடிச்சு உள்ள நின்றுகிட்டு இருக்கு, வேர் விட்டுகிட்டு இருக்கு. 26 பாருங்க, எத்தனை பேர் வந்தாலும் ஆட்ட நாயகன் எங்களுடைய அண்ணன் செம்பவன் சீமானகத்தான் 2026 இருப்பான். ஒரு பெருங்கட்சிங்க, ஒன்றரை தொண்டர்களை கொண்டிருக்கிற கட்சி, 40 பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்க கட்சி, 160 மேற்பட்ட கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்க கட்சி, 70 வருஷ கட்சி, 50 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிற கட்சி, 6 ஆண்ட கட்சி. ஆனால் யாருக்கு எதிராக அரசியல் பண்ணுது? இணையதளத்தை திறந்தா சீமான் 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 இன்னைக்கு எனக்கு நைட் டூட்டி பார்க்கணும், 400 கொடுங்க திமுக உடம்புறப்புகள். ஏன் இன்னைக்கு செஞ்சவர்கள் கூட்டம் எப்படியும் கண்டன் கொடுத்துருவாரு, நைட்டு முழுக்க திட்டணும், இன்னைக்கு நைட் டூட்டி பார்க்கணும், 400 கொடு, 200 பத்தாதுன்றான். அவங்களுக்கே கண்டன் கொடுக்குற கடவுளை அண்ணன் சீமான் தான், யூடியூபுக்கு கண்டன் கொடுக்குற கடவுளை என் சீமான் தான். மரியாதைக்குரிய எங்க ஊருக்காரர் அண்ணன் பைல்வான் ரங்கநாதன், சீமான் ஒருத்தர் தமிழ்நாட்டில் இல்லைன்னா நாம் தமிழ்ச்சி இல்லைங்கிறவருங்க, யூடியூப்பை முடிட்டு போற வேண்டியதான், சோழி முடிஞ்சிடும். சீமான தமிழ் வச்சுட்டு இப்படி பேசினாரா சீமான், சீமானின் உண்மை முகம் ஒண்ணு இருக்க, அங்க உண்மை முகம் ஒரு போட்டோ மட்டும் போட்டுப்பாங்க, இதாங்க அவர் உண்மை முகம், ரியல் ஃபேஸ். அதை போட்டா அதுக்கு ஒரு 2 லட்சம் பேர் பாக்குறான். எங்க சேனல் தான் இவனும் பாக்குறது இல்ல, 14,000 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கணும், 2 சேனல் தான் பாக்குறாங்க, 10 பேர் என்ன தெரியல, எங்க சேனல் பாக்குறது இல்ல. ஆனா எங்களை திட்டி போட்டா குவியுது வாழ்றான். அதை எங்க அண்ணன் சொன்னாரு, டேய் விட்டுற, திட்டி திட்டி பேசினாலும் வட்டியிலே சோறு வைப்பாங்கிற மாதிரி உங்க அண்ணன் என்ன திட்டி திட்டி பேசாலும் மத்தியில சோறு வைப்பண்டா, என்ன திட்டித்தான் அவன் முண்டாட்டி பிள்ளைய வாழணும் வாழ்ந்துட்டு போடுங்க. நாங்கள் யாரையும் அவதூறு பரப்பவோ, யாரையும் விமர்சனப்படுத்தவோ, யாரையும் கேவலப்படுத்தவோ அரசுக்கு வரல, எங்கள் இனத்தின் பெரும் கனவுக்காக வந்திருக்கிறோம், எங்கள் இளமையை தியாகம் செய்து இந்த களத்தில் நிற்கிறோம். எங்களுக்கு வழக்கு, சிறை, சட்டம், இந்த அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இது எல்லாமே அண்ணன் சீமான் அவர்கள் 14 கத்து கொடுத்துட்டாரு. உங்களுக்கு தெரியுமா, சிறையை பார்த்து, எஃப்ஐஆர் பார்த்து, வழக்க பார்த்து பயப்படுற முகமா அது, வழக்க பார்த்து பயப்படுற முகமா, கொஞ்சம் க்ளோஸ் அப் போங்க தாய் தமிழ், போங்க, வழக்க பார்த்து பயப்படுற முகமா அது. ஏய், வழக்கு வந்த பிறகு தாண்டா நாங்க சீமானுடைய தம்பியாவே மாறணும். சீமான் ஒருத்தர் எதுக்குங்க கைது பண்ணி கைது பண்ணி உள்ள போடுறாங்க? நான் நல்ல அவருக்கு 2008 திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல நான் போய் நிக்கிறேன், ஒரு போஸ்டர், இயக்குனர் சீமான் கைது, எது தேசிய பாதுகாப்பு சடங்கு கைது, அது ஒரு மண்டைக்குல உரைக்குது. அடுத்த ஒரு 6 கழிச்சு இயக்குனர் சீமான் தேசிய பாதுகாப்பு சடங்கு கைது, அப்படியே கைது கைது போஸ்டர் பாக்குறோம். அப்புறம் யாரு தொடர்ச்சியா இந்த அரசாங்கம் கைது பண்ணது? யாரு? நல்ல தமிழ்ன தலைவனுக்காக ஏங்கி கிடந்த தமிழர்களுக்கு கைது செய்து கைது செய்து நல்ல தமிழ தலைவனை அடையாளம் காட்டியது ஐயா மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி, அவருக்கு நாங்கள் ஆண்டு முழுக்க கடமைப்பட்டிருக்கிறோம், நன்றி சொல்ல. அவர் தான் அடையாளம் கட்டாரு. கைதான் அந்த கட்சியை வளர்ந்துச்சு. சாதாரண துறைமுருகன், எனக்கு எல்லாம் பேசவே வராது, சின்ன பைய, எனக்கு பேர் தட்டி 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 பேச கொடுத்து சும்மா கட்சியில ஒரு மாநில பேச்சாளராக இருந்தேன். ஒரே ஒரு கைது பண்ணி உள்ள போட்டாங்க, திருப்பி வெளியே வந்தேன், திருப்பியும் கைது பண்ணி உள்ள போட்டாங்க, திருப்பி வெளியே வந்தேன், திருப்பியும் கைது பண்ணி உள்ள போட்டாங்க. கைது பண்ணி உள்ள போட்டது, உள்ள போகும்போதும் சீமான் தம்பியாக உள்ள போனேன், வெளியே வரும்போதும் சீமான் தம்பியாக வெளியே வந்தேன்.
மீண்டும் குண்ட சட்டம் உள்ள போன போதும் சீமான் தம்பியாக உள்ள போன வெளியே வரும்போதும் சீமான் தம்பியாக இப்போதும் வழக்கு இப்போதும் சிறைப்படுத்துறாங்க. ஆனால் சட்டம் எங்களுக்கு ஆதரவு நின்றது. இந்த வழக்கு சாட்டை துறைமுகத்துக்கு பொருந்தாது என்று மாண்புமிகு நேர்மிகு நீதிபதி நீதியரசர் சுவாமிநாதன் என்னை விடுதலை செய்த ரிமாண்ட் செய்ய முடியாது என்று மீண்டும் மதுரை நீதிமன்றம் போனோம். சட்டம் எங்களுக்கு சாதகமாக இருந்தது. நீதிமன்றத்தில் ஆணையப்பட்டு வெளியே வந்தோம். நீதிமன்றம் சொல்லுது பேசட்டும், துறைமுகம் பேசட்டும், ஆனா கருணாநிதி பத்தி பேச வேண்டாம், ஸ்டாலினை பத்தி பேச வேண்டாம், ஊழலை பத்தி பேச சொல்லுங்க. அவரை ஊழலை பத்தி பேச சொல்லுங்க. ஐயா நான் சட்டியம் மாட்டேன், அண்ணன் சீமான், நான் இனிமேல் கருணாநிதி அவர்களை பற்றியோ ஸ்டாலின் அவர்களை பற்றியோ உதயநிதி பேச மாட்டேன் சத்தியம். ஆனால் 70 காலமாக தமிழ்நாட்டில் எவன் எவன் ஆத்மங்களை கொள்ளையடிச்சா, எவன் கனிவரத்தை கொள்ளையடிச்சா, எவன் மக்களை சுரண்டி கொடுத்தா, எவன் 2009 எவர் 2009 ஈழத்தமிழுக்கு துரோகம் செய்தார், எவர் போலியான உண்ணாவிரத நாடகம் இருந்தால், எவன் நான் எவர் நான் திறந்த திருநெல்வேலி மண்ணில் 19-30 ரூபாய் கூலி ஊழல் கேட்டு போராடிய எங்கள் தேவையான சொந்தங்களை சுட்டு தள்ளுங்கள் என்று எவர் உத்தரவிட்டாரோ அவருக்கு எதிரான அரசியலை நாங்கள் பண்ணுவோம். கருணாநிதிக்கு எதிராக பண்ண மாட்டோம், திமுக எதிராக பண்ண மாட்டோம், ஸ்டாலினுக்கு எதிராக பண்ண மாட்டோம். ஆனால் மக்களை மடைமாற்றி வைத்திருக்கிற ஓட்டுக்கும் சீட்டுக்கும் கோட்டிற்கும் கோடி பிரியாணிக்கும் மக்களை அடிமைப்படுத்துகிற அந்த அயோக்கிய அரசியலை எதிர்த்து பேசுவோம். நீதிமன்றமே எனக்கு கொடுத்துருக்கு அடிச்சம்பர் அப்பாயின்மெண்ட் கவர்மெண்ட்ங்கிற மாதிரி நீதிமன்றமே உத்தரவு கொடுத்துருக்கு. பேசுங்க, ஊழலை பேசுங்க, லஞ்சத்தை பேசுங்க, நாட்டில் கூடிய அநீதிகளை பேசுங்கள். ஒன்றும் தடை இல்லைங்க, வாய்ப்பூட்டு சட்டம் ஒன்றும் போட்டுறல, வாய்ப்பூட்டு சட்டம் ஒண்ணும் சரி, அப்படியே நீங்க வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாலும் நான் பேசல, என் பொருளாக இருமானம் கார்த்திக் பேசுவான், என் நம்பி சல்மான் பேசுவாரு, சரவணன் பேசுவான், நீ நினைச்சிட்டு இருக்கியா சீமான் கிட்ட 4 பேர் உள்ளதுக்கு போட்டா பேசாளுன்னு இந்த கூட்டம் இருக்கிற பாதி பேர் பேச்சாளுது. பேசதான் நேரம் இல்லை, இப்ப எனக்கே நேரம் இல்லை, அதனால அடுத்தடுத்த கூட்டத்தில் பேசுவோம். சமூக நீதி அரசியல் என்பது தமிழ்நாட்டினுடைய உரிமை அரசியல். அந்த அரசியலை மீட்டெடுக்க நாம் அனைவரும் அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய கரத்தை வலுப்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.